வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ ஒரு குட்டி கான்செப்ட் வச்சு தான் நான் இந்த வீடியோ நடத்த போகிறேன். அண்ட் என்ன அந்த குட்டிஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது, அந்த கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து எங்கள் கண்டென்ட் ரைட்டரும் சீக்கிரமாக அதை பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லி காரி துப்புனதுனால நாங்கள் வந்து இந்த வீடியோ போடுறோம். ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துக்கோங்கன்னா, கூகுள் பேயில் அனுப்பிச்ச காசு பாதி பேருக்கு போய் சேரலை, ஃபோன்பேயில் அனுப்பிச்ச காசு பாதி பேருக்கு போகல, ஆனால் என்கிட்ட இருந்து மைனஸ் ஆகிடுச்சு. இந்த அக்கௌண்ட்டில் வந்து திருப்பி போயிட்டு பேங்க்கில் கேட்டேன்னா, பேங்க்கில் அதெல்லாம் இல்லை, உங்ககிட்டருந்து காசு போயிடுச்சு, திருப்பி ரெண்டு நாள் மூணு நாளில் வரும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கோம்ல, ஆனால் அந்த காசு போய் சேர்ந்துச்சா, அந்த காசு எங்கே போகுது, அது தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில். இந்த கூகுள் பே ஃபோன்பே அப்படின்றது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப், அதாவது கூகுள் பே, பேடிஎம், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பேங்க்லாம் இருக்குது. ஸோ இந்த பேங்க் நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஆப், அதாவது மூணாவது மனுஷனோட ஒரு ஆப். எனக்கு வரல, ரீஃபண்ட் ஆகலைன்னா நான் அதில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரிப்போர்ட் இல்லாமல் ரிப்போர்ட் அனுப்பிச்சோம், அவங்க டூ டேஸில் வந்துடும், த்ரீ டேஸில் வந்துடும், அதான காசு போய் சேரலை அப்படின்னா என்ன பண்ணணும், இல்லை ரிட்டர்ன் வந்துடும் சொன்ன மணி ஏன் வரலை அப்படின்றதுக்கான கேள்விக்குறி தான். ஸோ இதை போய் நம்ம எங்கே கேட்கலான்னு பார்த்துக்கோங்க, கஸ்டமர் கேரில் வந்து போய் கேட்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் கேரில் வந்து நீங்கள் போய் கேட்கறது மூலமாக அவங்க வந்து உங்களுக்கு த்ரீ டேஸில் ரிட்டர்ன் ஆகிடும், ஃபோர் டேஸில் ரிட்டர்ன் ஆகிடும், திருப்பி அதே கதையை போட்டு தான் ஓடுவாங்க. ஸோ இந்த கதை இல்லாமல் திருப்பியும் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்துக்கு போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெளிவான நோட்டம் கிடைக்கும். ஸோ நம்ம மணி திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பிட்ஸ்மேன் அப்படின்றது தான் இருக்கும். என்னது ஆம்புலன்ஸா அப்படின்னு கேட்பீங்க, ஆம்புலன்ஸ் கிடையாது, ஆம்பிட்ஸ்மேன், அதாவது கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அதோட பேர். ஸோ இந்த ஆம்பிட்ஸ்மேன் என்னென்னு பார்த்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த ஆம்பிட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து ஒரு சட்டம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்கன்னா, ஆம்பிட்ஸ்மேன் ஸ்கீம் ஃபார் ட்ரான்சாக்ஷன் இன் ஆன்லைன், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துக்கோங்கன்னா, உங்கள் ட்ரான்சாக்ஷன் மணி ஆன்லைனில் போய்ட்டு ஒருத்தருக்கு சேரலை, இன்னொருத்தருக்கு போய் சேரலை, இது மணி வந்து எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இவங்களுக்கு போய்ட்டு நீங்கள் கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வெறும் கால் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த ஜிமெயிலையும் அனுப்பலாம். ஸோ இந்த ஜிமெயில் வந்து அவங்க டெக்டக்னு பார்த்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து அவங்க உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்புன்றாங்களே, ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னா என்னென்ன நீங்கள் கேட்க சொல்லியிருப்பீங்க, ஸோ அதையும் நாங்கள் சொல்கிறோம். அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், தேர்ட் பார்ட்டி ஆப்னு சொல்லியிருப்பேன், கூகுள் பே, ஃபோன்பே, அதுக்கப்புறம் பேடிஎம்லாம். ஸோ இது ஏன் தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னு சொல்கிறோன்னு பார்த்துக்கோங்கன்னா, இதுக்கும் இந்த பேங்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது, நீங்களாக போய் எடுக்கிற மாதிரி தான் அந்த பேங்க்குக்கு கணக்கு காட்டும், ஆனால் எங்கேருந்து போகிறீங்கன்னு கேட்டாது. அதனால தான் அந்த பேங்க்கில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, உங்கள் பேங்க்குக்கோ எங்கள் பேங்க்குக்கோ நீங்கள் போய்ட்டு பேடிஎம் யூஸ் பண்ணிங்க, கூகுள் பே யூஸ் பண்ணிங்கன்னு எங்கிட்ட வந்து சொல்லாதீங்க, எங்கள் பேங்க் மேலே எதனா தப்பு இருந்தால் மட்டும் நாங்கள் கவனிப்போம் அப்படின்றது வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏன் இதை அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்கன்னா, இது வந்து இவங்களுக்கு கீழே நடைபெறாது, ஏன்னா பேங்க்குக்கும் அதுக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது மூணாவது மனுஷனாக இருக்கிறதுனால மட்டும்தான் இது வந்து ஒரு ஆப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பேங்க்குக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்க ஒரு இடைவெளியில் தான். ஸோ இதுக்கு மூணாவதாக ஒருத்தர் வர்றதுனால தான் இது தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த அப்போ தேர்ட் பார்ட்டிலாம் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை ஏன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை எல்லாமே ஒரு என்சிபிஐ அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதாவது நம்ம கவர்மெண்ட் கார்பரேஷனில். ஸோ இதை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துக்கோங்கன்னா, ஆன்லைனில் பேமெண்ட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல, ஸோ இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட போயிட்டு இந்த கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்றதுலாம் எங்களுக்கு இந்தந்த பேங்க்கோட லிங்க் வேணும், இந்தோட லிங்க் மூலிமா நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிப்போம், ஸோ அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும்தான் இது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப். அது வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த கூகுள் பே இதெல்லாம் வரும். ஸோ அதனால் இந்த பேங்க்குக்கும் இந்த கூகுள் பேக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, அது வந்து இந்த தெளிவான வீடியோவில் சொல்லிக்கிறோம், நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும், ஆனால் நாங்கள் இப்போ சொல்கிறோம். ஸோ இதனால தான் உங்கள் மணிலாம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு, ஸோ ரிட்டர்ன் ஆகணும்னா நீங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஸோ மீண்டும் ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கிறதுல வந்து வெயிட்டிங்காக இருக்கேன். ஸோ எங்கள் கண்டென்ட் ரீடரும் உங்களுக்காக அதை ரெடி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்